கிருஷ்ணன் பஞ்சசாரை வந்து எனக்கு ஒரு தெய்வ மாதிரி சினிமா வாழ்க்கைக்கு அவங்க எனக்கு ஒரு வழிகாட்டி நான் வந்து சிறு வயசுலேயே என்எஸ்கே நாடக சபாவில் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது என்எஸ்கே ஃபிலிம்ஸில் நல்லதம்பின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் என்னை மதுரமாவுக்கு தங்கச்சியாக நடிக்க வச்சது டைரக்டர்ஸ் கிருஷ்ணன் மஞ்சி அவர்கள் அவங்க தான் அந்த படத்துக்கு டைரக்டராக இருந்தாங்க நான் முத முதல்ல சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த நல்லதம்பி படம் தான் அதிலிருந்து அவங்க தானே எனக்கு இந்த சினிமாவுக்கு வழிகாட்டி அவங்க எத்தனையோ படங்கள் டைரக்ட் பண்ணாங்க எல்லா படத்துலேயும் எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்து என்னை நடிக்க வைப்பாங்க அப்போ பாருங்கள் அவங்க பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் கலைஞருடைய டைலாக்கை பேச வச்சு டெஸ்ட் எடுத்தாங்க அந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்தாக்கா டைலாக் சத்தம்தான் கேட்குது ஆளே தெரியல அவ்வளோண்டாக இருந்தேன் நான் அப்போது டைரக்டர் சொன்னாங்க நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கம்மா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம்தான் நேஷனல் பிக்சர்ஸில் ரத்த கண்ணீர்னு படம் எடுத்தாங்க ரத்த கண்ணீரில் வந்து நடிகவேள் எம்ஆர் ராதாண்ணா அவருங்க ஹீரோவாக நடித்தாங்க அவர் வந்து அந்த நேரத்தில் பெரிய நாடக நடிகர் பெரிய சினிமா நடிகர் பெரிய அரசியல்வாதி அவரை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க அப்போது ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பெரிய நடிகைகள்லாம் அவரோட நடிக்க மாட்டேன்ட்டாங்க பயந்து போய் சொன்னாங்களா இல்லை அந்த கேரக்டர் பிடிக்காமல் சொன்னாங்களா தெரியாது யாருமே நடிக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ யாரை போடலாங்கும் போது கிருஷ்ணன் மஞ்சி சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அந்த வேஷத்துக்கு போட்டாங்க சரின்னு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வேஷத்தை நடிக்க வச்சாங்க இந்த நர்ஸு ஸ்டுடியோவில் ஒரு பார்க்கு செட்டு போட்டிருந்தாங்க அதில் தான் முத முதல்ல அந்த சீன் எடுத்தாங்க நான் அந்த சீனில் ஆக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் காரில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுங்கண்ணே அப்படின்னேன் இந்த மாதிரி இந்த ஆசீர்வாதமெல்லாம் வேண்டாம் நீ போய் ஒழுங்காக நடித்து உனக்காக சிபாரிசு பண்ண எங்களுக்கு பெருமை தேடி தரணும் அதை நீ செஞ்சேன்னா போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆக்ட் பண்ணேன் நான் பயப்படவே இல்லை ராதாண்ணன் கூட சரியாக ஆக்ட் பண்ணேன் அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் என்னை படத்தில் ஆக்ட் பண்ண வச்சாங்க நான் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ பாருங்கள் பாதி படம் நடிக்கும்போது ராதாண்ணன் என்ன பண்ணிட்டாரு இந்த பொண்ணை மாற்றிடுங்க இந்த பொண்ணு கூட நான் நடிக்க முடியாதுன்ட்டார் பாதி படத்தில் அவர் நடிக்க முடியாதுன்னு சொன்னது பெரிய குழப்பமாக போயிடுச்சு அப்போது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு என்னை மாற்றிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ என்னுடைய தெய்வங்கள் கிருஷ்ணன் மஞ்சி அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணை மாற்றுறீங்கன்னா எங்களையும் மாற்றிடுங்க ஏன்னா பாதி படம் வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ இந்த பொண்ணை மாற்றும் பொழுது எல்லா படத்தையும் நீங்கள் மறுபடியும் எடுத்தாகணும் அப்போ நாங்கள் என்னத்துக்கு அதனால் அந்த பொண்ணை மாற்றும் போது எங்களையும் மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னோடனே ப்ரொடியூசருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னை மாற்றினான்னு நினச்சவர் சரி சரி வேணாம் நீங்கள் இவ்வளவு பிடிவாதமாக சொல்கிறதுனால இந்த பொண்ணையே நடிக்க வச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி என்னை நடிக்க வச்சாங்க அன்னைக்கு மாத்திரம் திரு கிருஷ்ணன் மஞ்சு அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பிடிவாதமாக சொல்லலைன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிருக்கும் அதை நான் இப்போவும் நினச்சி பார்க்குறேன் காரணம் சினிமாவில் ஒரு நடிகையாக வர்றது அவ்வளவு கஷ்டம் அதை விட கஷ்டம் இந்த மாதிரி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நடிகையாக வர்றது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனால் தெய்வங்களாக இருந்து என்னை காப்பாற்றினவங்க திரு கிருஷ்ணன் மஞ்சி அவர்கள் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்